अस्मद्गुरुपरम्परायै नमः। போன உபன்யாசத்துல சிவன மகரிஷி அஸ்வினி தேவர்களோடு அந்த ரெண்டு பேரோடையும் சேர்ந்துட்டு தன்னுடைய பத்னியான சுகன்யாவுக்கு அவள் எப்படிப்பட்ட பதிவிரதை ஸ்ரீ என்பதை உலகத்திற்கு நிரூபிக்கும் முகமாக ஒரு பரீட்சைய நடத்தினத நாம பார்த்தோம். அந்த அஸ்வினி குமாரர்களைப் போலவே தானும் மிகச்சிறந்த கட்டழகுள்ள வாலிபனாக உருமாறி அந்த மூவரும் ஒரே அச்சில் வார்த்தவர்களைப் போல அந்த மூவரும் ஒன்றே போல எல்லா விதங்களிலேயும் இருக்க யாராலேயும் அதிலே அந்த சிவன மகர்ஷி யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தபோது அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத சுகன்யா இந்த மூன்று பேருக்குள்ளே தன்னுடைய கணவனான சிவன முனிவர் என்னார் என்பதை மிக ஸ்பஷ்டமாக மிக நன்றாக அடியேனுக்கு தெரிய வேணும் என்று தன்னுடைய பாதிவிரத்தியத்தினுடைய எண்ணையினாலே ஆணையிட்டாள். உடனே அவளுக்கு ஒரே மாதிரியாக இருந்த அந்த மூவரிலே தன் கணவரான சிவன மகரிஷியை மிக நன்றாக அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. இந்த பதிவிரதா தேவியான சுகன்யாவினுடைய தப்போபலத்தினாலே அந்த கற்புக்கரசியாக பதிவிரதா ஸ்ரீயாக அவள் விளங்கிய அந்த நேரத்திலே எதிரிலே அந்த அஸ்வினி தேவர்களுடைய சூழ்ச்சி பயனற்று தவிடுபொடியாகிவிட்டது. சுகன்யா முழுக்க முழுக்க வெற்றி பெற்று விளங்கினாள். தன் கையில் இருந்த மாலையை தன் கணவரான சிவருக்கே திரும்பவும் மாலையிட்டு அவர் அருகிலே சென்று கம்பீரமாக அவருடன் சேர்ந்து கொண்டாள். இதை பார்த்தவர்களான அஸ்வினி தேவர்கள் இருவரும் சுகன்யாவினுடைய பாதிவிரதத்தினுடைய பிரபாவத்தை அதனுடைய மகிமையை கண்கூடாக தங்கள் கண்ணெதிரே கண்டதாலே மிகுந்த வியப்பை எய்தினார்கள். இத்தகைய உத்தமியை சகதர்மச்சாரிணியாக பெற்றதற்காக சிவன முனிவரை மிகவும் சந்தோஷத்துடன் வாழ்த்தினார்கள். இப்போ அவர் தன்னுடைய தப்போ வலிமையினாலே கிடத்தனம் நீங்கி நல்ல வாலிப பருவத்துடன் ஒரு கட்டழகனாக தோற்றமளிக்கிறாரே அஸ்வினி தேவர்களைப் போல, அது அவருக்கு நிரந்தரமாக நீடித்திருக்கும்படியாக அவர்கள் ஒரு வரத்தை கொடுத்துவிட்டு சுகன்யாவையும் வானளாவ புகழ்ந்து வெகுவாக பாராட்டி தங்களது தோல்வியை உயர்ந்த மரியாதையுடன் அந்த ரிஷி தம்பதிகளை சேவித்து ஏற்றுக்கொண்டனர். ரிஷிகளுடைய சரித்திரத்திலேயே முன்பின் முடிவே இல்லாத ஒரு மிகப்பெரிய சோதனையிலே வெற்றி கொண்ட சுகன்யா அவள்
தான் தன்னுடைய பதிவிரத சக்தியினாலே கணவரை மீண்டும் அடைந்ததை நாமெல்லாம் தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணி பத்னி கடவுளான அந்த கடவுளர்களின் வரிசையிலே இந்த சுகன்யாவினுடைய புனித திருநாமம் சேர்க்கப்பட்டிருப்பதாலே அவளை வணங்கி நாமும் உய்வு பெறுவோம். கங்கை யமுனை சரஸ்வதி என்ற மூன்று புண்ணிய நதிகள் கூடுமிடமான பிரயாகேன்னு சொல்றாளே அந்த இடத்துல சிவன மகரிஷி ஒரு மாமாங்கம் அதாவது 12 வருஷம் தபஸ் பண்ணினார். அப்போ அந்த பிரயாகைக்கு ராஜாவாயிருக்கிற நகுஷன் என்ற மகாராஜாவோடு இந்த சிவன முனிவருக்கு நேர்ந்த உடையார் அந்த சம்பாஷணத்தை அந்த உரையாடலை சிவனநகு சம்பாதம் அப்படின்னு இதிகாசமான மகாபாரதம் அத்தி அற்புதமாக பிரசித்தமா சொல்றது. வெளி உலகிலே தபஸ் பண்ணினா மனத்துக்கு சஞ்சலம் ஏற்படக்கூடும் அப்படின்றதுக்காக ஜலத்துக்குள்ள மூழ்கி மனம் அசஞ்சலமா இருக்கும்படியாக அந்த ஜலத்திலேயே மூழ்கி அதனுடைய அடித்தளத்துக்கு போய் ஆடாமல் அசையாமல் நிலைத்து அப்படியே உட்கார்ந்த வண்ணமே சிவன மகரிஷி 12 வருஷ காலம் ஒரு கடுமையான தபச பண்ணினார். இயற்கைக்கு மாறாக இப்படி செய்கின்ற இந்த சிவனருடைய சரீரத்துக்கு இந்த 12 வருஷமும் அவரை உடம்புல வெயிலோ காத்தோ ஒன்றும் படலையே, ஆகாரமும் ஒன்றும் இல்லை. அப்போ வெயில் இல்லை, காத்து இல்லை, ஆகாரம் இல்லை, ஒன்றும் இல்லாததுனால அதனடியாக வருகின்ற உபாதைகளான மல ஜல விசமூத்திர விசர்ஜன உபதிரமும் அந்த சிவன மகரிஷிக்கு இல்லாமல் இருந்தது. அந்த ஜலத்திலே ரம்யமாக மிக ஆனந்தத்துடன் பாய்ந்து ஓடி விளையாடுகின்ற பல வகையான மீன்களும் மற்ற நண்டு ஆமை போன்ற நீர்வாழ் பிராணிகளும் இந்த சிவன முனிவரை கொஞ்சம் கூட துன்பப்படுத்தலையா, மிகுந்த நட்பு பாராட்டி அவரிடத்திலே மிக்க பேரன்பு கொண்டவைகளாகவே அவை இருந்தன. இவரும் அந்த தபசனுடைய வலிமையினாலே அந்த மீன் மற்றும் ஜலவாழ் ராசிகளிடத்திலே மிக்க பேரன்பு கொண்டவராகவே சகவாசம் பண்ணியிருந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு செம்படவன் அதாவது மீன் பிடிப்பவன் தன்னுடைய வலையை வீசி மீன் பிடிக்கிறதுக்காக சிவன மகரிஷி எந்த ஜலத்தில் அப்படியே உக்காண்டு தபஸ் பண்ணாரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான், வலையும் வீசிவிட்டான். இப்போ சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கிற பல வகை மீன்கள் வலையிலே சிக்கி கொண்டன. அதோட இந்த தபஸ் பண்ணிட்டு இருந்த சிவன முனிவரும் அந்த வலைக்குள்ளே ஆட்டுவிட்டார். அவனும் சரி, மிக பெரிய மீன் நமக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப பலு ஜாஸ்தியா இருக்குன்னு அதை மெதுவா கரையை நோக்கி அந்த வலையை இழுத்தான். இழுத்து ரொம்ப சிரமத்தோட நிதானமா வலைய வெளியில இழுத்த பிற்பாடு ஒரு மிகப்பெரிய மீன் வலையிலே மாட்டின் இருக்கும்னு ஊகம் பண்ணவனுக்கு
வெளியில வலையை இழுத்து பிரிச்சு பார்க்கும் போது யோக நிஷ்டையிலே ஆழ்ந்திருப்பவரான அந்த சிவன மகரிஷிய பார்த்ததும் என்ன பண்றதுன்னே அவளுக்கு புரியல. அப்போ இந்த மாதிரி முனிவரோடு தாங்களும் அந்த மீன்களோடு சிவன முனிவரும் ஆம்பிண்டார அத அவர்கள் பயந்து போய் அந்த தேசத்து ராஜாட்ட போய் சொன்னான். அந்த தேசத்து ராஜாவும் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றதான ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஏற்படுகின்ற அந்த காலகட்டத்தில் இவரை அந்த செம்படர்களுடைய வலையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வெளியிலே வரும்படியான ஒரு விமோசனத்தை செம்படவர்கள் அளித்தார்கள். அப்படி செம்படவர்கள் அந்த இத அளித்ததனாலே இந்த அதிசய செய்தியை அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கும் தெரிவித்தார்கள். அங்கே அந்த மகாராஜாவோட நகுஷன் பரம தார்மிகனாக இருந்தான். தன் நாட்டிலே கடும் தவம் புரிகின்றதான அந்த சிவன முனிவரானவர் ரொம்ப திருப்தியோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். அவருக்கு ஏதாவது அபச்சாரம் நேர்ந்து கொடுத்தோம்னா பயங்கரமான சாபம் தன் நாட்டு மக்களுக்கும் தனக்கும் வந்துடாதா அப்படின்னு பயம்தான். அதனால இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய பந்து பரிவாரங்களோட அந்த ஆத்தங்கரைக்கு ஓடி வந்து சிவன மகரிஷிய நெடுஞ்சாங்கலைய விழுந்து வணங்கினான். அவருக்கு என்ன வேணுமானாலும் தான் பண்ணுவதாக உறுதிமொழியை கொடுத்தான். தன்னை அருள் கூர்ந்து நோக்கி கிருபையுடன் கடாட்சிக்க வேணும் அப்படின்னு வேண்டிட்டான். சிவனர் மீனவர்களிடத்துல முன்ன சொன்னாரே அத மாதிரி இப்போ ஏ செம்படவர்களே, நீங்கள் மீனுக்காக தானே வலையை போட்டு பிடிச்சிங்க, மீனோட எண்ணியும் பிடிச்சிடணும், இந்த மீனை கொண்டு விற்கிற மாதிரி எண்ணியும் வித்துண்டு காசாக்கிட்டு. அப்போ அந்த செம்படவர்களுக்கு இவருக்கு என்ன விலை கொடுக்கறதுன்னு தெரியுமா? அவர்களும் நித்திய ஏதோ ரெண்டு நாலு மீன் கிடைச்சா அதை கொண்டு போய் வித்து அதுல இருந்து குழப்பம் நடத்துறவா? அவருக்கு இந்த முனிவருக்கு விலை கொடுக்கற அளவுக்கு காசு பணம் இருக்கான்னு இல்லையே, அப்ப என்ன பண்றது அப்படின்னார். எனக்கு நீங்க எவ்வளவுக்கு என்ன விற்கிறீங்களோ அதை வித்துங்க, அந்த காசு கூட எனக்கு வேணா நீங்களே எடுத்துங்கோ, நான் உங்களுடைய உடமே இருக்கார். இப்படி இருந்த காலத்துல அந்த ராஜா இந்த முனிவருக்கு உள்ளதான மதிப்பீடு என்ன, அத மீனவர்களுக்கு கொடுக்கணுமே, அப்படி அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு முடிவு தெரியாமல் ரொம்ப மனக்குழப்பத்தோட இருந்தான். அப்போ ஹே முனிஸ்ரேஷ்டரே, தாங்கள் சொற்படி அடியே நடக்க தயாரா இருக்கேன்னு நகுஷ மகாராஜா சொன்னான். தங்களுக்கு சரியான மதிப்பு எவ்வளவு என்பதை எங்களுக்கு தெரியல,
அதனால அத தாங்களே தயவு பண்ணி சொல்லணும் அப்படின்னு அந்த பணத்தை நான் அந்த மீனவர்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு நவக மகாராஜா சொல்றான். அந்த காலத்துல சிறிவையும் பெருவையுமா இருந்த அந்த தங்க காசுகள் நாணயங்கள் வழக்கத்துல இருந்தது. தினந்தோறும் மீனவர்கள் இப்படி அந்த மீனை கொண்டு போய் விற்று இந்த சின்ன சின்ன பவுன் நாணயங்களை பெறுவது வழக்கம். இப்போது முனிவர்களுடைய கிரயமாக ஏராளமான பொன் நாணயத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிறது ஒரு விதத்துல மன ராஜா நினைச்சா கூட, அவன் எவ்வளவுதான் அதற்கு விலை கொடுத்தாலும் அது சிவன மகரிஷிக்கு ஏற்ற மதிப்பாக ஆகுமா, அதனாலே அவருடைய மனம் கோணுமா கோணாதா இதெல்லாம் தெரியல. அதனால தன்னுடைய சுய புத்தியை உபயோகிச்சு முடிவு செய் என்று சிவனர் சடக்குன்னு பதில் சொல்ல அரசன் அதை ஏற்கவும் முடியவில்லை மறுக்கவும் முடியவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு இதுல மாட்டிவிட்டான். அப்போ அந்த ராஜா நகுஷனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ இன்னொரு மகரிஷி அங்கே வந்தார். அவரிடத்திலே வணங்கி தன்னுடைய பிரச்சனை இதுன்னு சொன்னார். சரி, இதற்கு அவர் என்ன சொன்னார், உன் நாட்டில் உள்ள சிறந்த அந்தணர்களான பிராமணோத்தவர்களை ஒரு சதச கூட்டு, அவள்கிட்ட கேளு, அவா ஏதாவது சொல்லுவா, அதன்படி நட அப்படின்னா. அப்போ சரி எவ்வளவு கொடுப்பேன்னு அவா கேட்டா, என் ராஜ்யத்துல சரி பாதி கூட அந்த மீனவா கொடுத்துடுறேன், அந்த முனிவருடைய சாபம் எனக்கு கிடைக்கப்பாது, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு போகணும், அந்த மாதிரியான ஒரு வழியை சொல்லுவோ அப்படின்னு சொன்னான். இப்போ அரசன் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான். காட்டிலேயும் பல ரிஷிகளை தேடி தேடி போய் அவர்களிடத்திலே கேட்டான். அப்போ யாரும் அரசனுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை வழங்கவில்லை. இப்படி இருக்கும்போது தற்செயலா ஒரு முனிவர் அங்கே ராஜாவிடத்துக்கு வந்தார். அவ ராஜா உடனே அவரை ஓடிப்போய் அக்யபாத்யா சோனாதிகள்லாம் கொடுத்து வரவேற்று அவர்களை நமஸ்கரித்து தான் படுகின்ற அந்த விஷயத்தை விளக்கி சொல்லி என்னை இந்த இக்கட்டிலிருந்து எப்படியாவது காப்பாத்த வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அந்த ரிஷிக்கோ ஊரும் இல்லை பேரும் இல்லை, அவருடைய அப்பா அம்மா யாருங்கிறதும் அவருக்கு தெரியாது, ஒரு பசுமாடுதான் இவரை ஈன்றதாம். அதனால இவரை பசுமாட்டினுடைய பிள்ளை என்றே உலக மக்கள்கள் அறிந்தனர். இவர் இதுல ஒரு சரியான முடிவை நான் சொல்லி சிக்கலை தீர்த்து வச்சுடுறேன், கவலைப்படாதவங்கோன்னர். அப்படி சொல்லும் போது அந்த அவருடைய இத மகாபாரதம் பிறப்ப சொல்றது அந்த பசுமாட்டுகளே பிறந்தாரே அவரை கௌர்மூல்யம் பரிகல்பியதாம்னு மகாபாரதம் சொல்றது. கௌர்மூல்யம் பரிகல்பிதாம் என்பதுதான் அவர் கூறின தீர்ப்பும் இதுதான். அப்போ சிவன முனிவருக்கு ஏற்ற விலை ஒரு பசுமாடு மட்டுமே,
ஒரு பசுமாட்டை கொடுத்துட்டு நீ உன்னை மீட்டுக்கொள் அப்படின்னா. அப்போ அவர் பசுமாட்டினுடைய புத்திரன் அல்லவா, அதனால தன் தாயை விட உலகத்திலே சிறந்தது மற்ற ஒன்று இல்லை என்பது அந்த முனிவருடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதையே தீர்ப்பாக கூறி இந்த விஷயத்தையும் முடிச்சு வச்சார். இந்த சமயத்தில பசுமாடுகளினுடைய தனி சிறப்பை ஒரு ஸ்லோகத்தினாலே மிக தெளிவாக விளக்கி கூறினாராம் அந்த ரிஷி. கீர்த்தனம் ஸ்ரவணம் ச ஏவ தர்சனம் ச அபி பார்த்திவ கவாம் பிரசஸ்ய தேவீர சர்வ பாபஹரம் சிவம் காவோ லக்ஷ்மியாஹ சதா மூலம் தேவானாம் பரமம் ஹவிஹீன். மகாபாரதத்திலே வியாசர் ஸ்லோக ரூபத்திலே இதை சொல்றார். ஹே நகுஷ மகாராஜா, பசுமாடுகள் பிரபஞ்ச சிருஷ்டியிலேயே மிக மிக சிறந்தவை. அந்த பசுமாடுகளை பார்ப்பதும் அவைகளை பற்றி கேட்பதும் அந்த பசுமாட்டை பற்றி சொல்லுவதும் சகல விதமான பாபங்களையும் ஒருவரிடத்திலிருந்து போக்க வல்லவை. பெரிய பிராட்டியார ஸ்ரீ மகாலட்சுமியின் நிரந்தரமான சாநித்தியத்துக்கு இன்றளவும் பசுமாடுகள் தான் ஆதாரமாக விளங்குகின்றன. தேவர்களுக்கு யாக யஜ்ஞாதிகள் மூலம் சமர்ப்பிக்கப்பட வேண்டியதான நெய் தயிர் பால் முதலியன ஹவிசுக்கள் எல்லாம் இந்த பசுமாட்டிலிருந்தே நமக்கு கிடைக்கின்றன அப்படின்னு சொன்னார் அந்த ரிஷி. மேலும் அந்த நகுஷ மகாராஜா சொன்னார், ஏ ராஜன், நீயோ மிகச்சிறந்த மேதாவி, மிக முன்யோஜனைக்காரன், இல்லைன்னா இவ்வளவு பாடுபட்டு சிவன முனிவரை திருப்திப்படுத்தணும்னு நீ நினைக்கிறியே, அதுவே ரொம்ப அற்புதமான செயல். இப்படி நீ பண்ணாம அலட்சியமா இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகும், இந்த சிவன முனிவருக்கு கோபம் வரும், அதனாலே நீ அழிவது மட்டுமல்ல உன் ராஜ்யத்தையும் நிர்மூலமாகிட்டு போடுவார். அவர் கோபத்துக்கு எதுவுமே எதிரில் நிற்க முடியாது அப்படின்னார் அந்த இவர். உடனே இவரும் இவன் சொன்னதை, இந்த ரிஷி சொன்னதை ஏத்துண்டு, பசுமாட்டினுடைய புத்திரன் சொன்னதை ஏத்துண்டு நேர சிவனத்தை போய் அவரை சேவிச்சுட்டு பிரார்த்திச்சு வேண்டுகிறார். உமக்கு இதாக ஒரு பசுமாட்டை இந்த மீனவர்களுக்கு விலையாக கொடுத்து விடுகிறேன் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம். பசுவை காட்டிலும் மகாலட்சுமிக்கு பிரியமானது நித்திய சாநித்தியம் உள்ளதானது உலகத்துல எங்குமே இல்லை. அதனால ஒரு பசுமாடு நீ தானம் பண்ணேன்னா அது இன்னதுதான் சொல்ல முடியாத தானத்திலே மிக உயர்ந்த தானமாக அந்த கோதானம் மாறுது. அதனால இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாக்கு ஆசியும் வழங்கினார் என்பது இந்த சரீர மகாபாரதத்தின் மூலம் நாம் இந்த சிவன மகரிஷியுடைய சரீரத்திலே ஓரளவு புரிந்து கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த சிவன மகரிஷிக்கும் குசிக மகரிஷிக்கும் ஒரு சிவன குசிக சம்பாதம் என்ற பெயரிலே மற்றொரு இடத்திலே மகாபாரதத்திலே ஒரு சுவையான வரலாறு ஒன்று இருக்கிறது. இந்த குசிகர் யாரு அப்படின்னா, அந்த விஸ்வாமித்திர மகரிஷி இருந்தாரே அவருடைய பாட்டனார். இந்த சிவன குசிக சம்பாதத்தை
விளக்கமாக நாளைய தின உபன்யாசத்திலே நாம் அனுபவிப்போம்னு சொல்லிண்டு அடியேன். இந்த சீவசகோத்திரத்தின் இரண்டாவது பிரவர்த்தகரான சிவன மகரிஷியினுடைய சரித்திரம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு தலை கட்டிக் கொள்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.